Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Special offer la unga budget la veedu vaadagaikku venuma? Nimathi Properties, thodarbukku 766-700-8999. மாண்புமிகு உறுப்பினர் நைனார் நாகேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகனுக்குண்டு, அன்னை தமிழுக்கு ஒரு பழி நேர்ந்தால் நாம் அனைவருக்கும் உண்டு. இதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நிச்சயமாக இந்தி திணிப்பு இருக்குமே என்று சொன்னால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கும், எந்த விதமான சந்தேகம் இல்லை. நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தின் மீது பேசுகின்ற பொழுது, சி பிரிவு மாநிலங்களில், அதாவது இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி திணிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருப்பது, அது உண்மையிலே அது செய்தி எந்த வழி என்பது எனக்கு தெரியவில்லை. ஆக இந்த பரிந்துரையின்படி 9/9/2022 கொடுக்கப்பட்ட பரிந்துரையில் சி பிரிவு மாநிலங்களில் நிச்சயமாக தாய்மொழி கட்டாயம் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் நைனார் நாகேந்திரன் பேசுகிற போது தாய்மொழியிலே தான் தொடரும் என்று கேட்கிறார். நான் அவரிடத்திலே கேட்கிறேன், அவர் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்தை கேட்கிறேன். ஐஐடி இருக்கிறது, எல்லா இடத்திலும் நாங்கள் இன்றிலிருந்தே தமிழை பயிற்று மொழியாக கொண்டு வருவோம் என்கின்ற சட்டத்தை கொண்டு வருவதற்கு பாஜக அரசு தயாராக இருக்கிறதா என்பதை நான் அவர்களுக்கு கேள்வியாக வைக்கிறேன். அவரிடத்தில் இது இருக்கிறது, அதை செய்வதற்கு அவர்களுக்கு முன் வரவில்லை. இங்கே தமிழ் மொழிக்கு நீங்கள் பாதகத்தை செய்துவிட்டு நீங்கள் ஐநாவிலே போய் நான் திருக்குறளை சொல்கிறோம், ஐநாவிலே தமிழ் பேசுகிறோம் என்பது படிக்கிறது ராமாயணமாக இருக்கிறது, இடிக்கிறது பெருமாள் கோயிலாக இருக்கிறது. அழகாக சொன்னீங்க.